ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிக்கான வரலாற்றில் எந்த பேட்ஸ்மேன் அதிக முறை ரன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் மொத்தம் 6 வீரர்கள் வந்து இருக்காங்க. இதில் 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான வாசிம் அக்ரம் வந்து இருக்காங்க. இவங்க அந்த கிரிக்கெட் அணியோட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன் அப்படின்னே சொல்லலாம். இவங்க இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் 280 இன்னிங்ஸில் பேட்டிங் களமிறங்கியிருக்காங்க. அதில் 38 முறை பார்த்தீங்கன்னா இவங்க ரன் அவுட் கிரிக்கெட் அணியின் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் கிரிக்கெட் அணிக்காக அதிகபட்சமா ரன் குவித்த இரண்டாவது வீரர் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றிருந்தாங்க. இவங்க மொத்தம் 448 போட்டிகளில் விளையாடி அதில் 418 போட்டிகளில் இவங்க பேட்டிங் களமிறங்கி விளையாண்டுருக்காங்க. அதுலேயும் நம்பர் 4 மட்டுமே இவங்க களமிறங்கி 12,650 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 33.38 இருக்கு. இவங்க இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டிக்கான வரலாற்றில் 39 முறை ரன் அவுட் முறையில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறியிருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான இன்சபாம் ஹுல்வக். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் அணியில் கேப்டனாக இருந்து பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. இவங்க 378 போட்டிகளில் விளையாண்டு அதில் 350 போட்டிகளில் இவங்க பேட்டிங் களமிறங்கியிருக்காங்க. அதுலேயும் இவங்க 11,739 ரன்களை இவங்க வந்து குவிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிக்கான வரலாற்றில் 40 முறை ரன் அவுட் ஆகி மட்டுமே இவங்க தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறியிருக்காங்க. இதன் மூலமாக இவங்க இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் தூண் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ராகுல் டிராவிட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக 344 ஒருநாள் போட்டிகளில் விளையாண்டு அதில் 318 போட்டிகளில் பேட்டிங் களமிறங்கியிருக்காங்க. 10,889 ரன்களை இவங்க ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே குவிச்சிருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் 40 முறை ரன் அவுட் முறையில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறியிருக்காங்க. இதன் மூலமாக இவங்க அதிகபட்சமாக ரன் அவுட் ஆகி வெளியேறிய வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா மரவான் அட்டப்பட்டு. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் 259 இன்னிங்ஸில் பேட்டிங் களமிறங்கியிருக்காங்க. இவங்க 8,529 ரன்களை குவிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டிக்கான வரலாற்றில் 41 முறை இவங்க ரன் அவுட் ஆகி வெளியேறி தன்னுடைய விக்கெட்டை இழந்திருக்காங்க. இதன் மூலமாக இவங்க தான் இந்த பட்டியலில் முதல் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.